மாலை வணக்கம். நேரலையில் மாதப்புண்டி கிராமத்தில் இருந்த நேரலையில் தொடர்பு கொள்வதில் உங்கள் உடன் தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி. பல ஆண்டுகளாக காணப்பட்ட கனவுகள் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. பாலத்தினுடைய மேல்மட்டமுடைய பெட்பாக் லெவல் இன்று காங்கிரீட் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கிராமத்து உறவுகள் யாவருக்கும் மாதப்புண்டிலிருந்து நேரலையில் தற்பொழுது அந்த பதிவை தொகுத்து கொண்டிருக்கின்றேன். இன்று மாலை நேரம் சரியான மழை காங்கிரீட் நிரப்புவது நிரப்பிக் கொண்டிருந்த பொழுது மழை சரியான மழை குறுக்கிட்டது. தற்பொழுது மேல்மட்டத்தினுடைய அளவில் ஒருபுறம் பெட் லெவல் முழுமையாக காங்கிரீட் நிரப்பப்பட்டு சுமார் 1.5 மணி நேரம் முடிவுக்கு பிறகு இன்னொரு பகுதி காங்கிரீட் நிரப்பும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எண்ணற்ற கனவுகள் அனைவருடைய கிராமத்தினுடைய அனைவருடையும் இயக்கங்களும் இந்த நந்தன் கால்வாய் அருகே ஒரு பாலம் கிடைக்கப்பெற்றால் நம்முடைய விவசாயிகளின் வாழ்வாதாரமும் உயரும். எப்பொழுது இந்த பாலம் கிடைக்கப்பெறும் என பல்வேறு நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்தனர். அவருடைய கண்ணனுடைய நினைவு செய்யும் விதமாக நிறைவேறும் விதமாக தற்பொழுது பாலம் கட்டும் மனப்பணி மாதப்புண்டி நண்பர்கள் நட்பணி மன்றமுடைய ஒரு பெரும் முயற்சியில் இப்பாலம் தற்பொழுது வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிராமத்து இளைஞர்களின் ஒத்துழைப்பும் கிராம உறவுகள் யாவரும் கிராமத்து மக்களுடைய நீண்ட ஒத்துழைப்புடன் இப்பாலம் கட்டுமான பணி வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மழைக்காலங்கள் வடகிழக்கு பருவ நிலையில் தற்பொழுது மழை பெய்வதற்கான சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மழை அதிகமாக குறுக்கிட்டால் இப்பாலம் கூடிய வேலை சற்று பின்னடைவு ஏற்படும். இருப்பினும் தொடர் முயற்சியாக நாம் இதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மிக விரைவில் இந்த வேலையை நாம் நிறைவு செய்வோம். நண்பர்கள் நட்பணி மன்றம் தொடர்ந்து இதுபோன்ற சமூக பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசு நேரு யோகேந்திராவுடன் இணைந்த மாதப்புண்டி நண்பர்கள் நட்பணி மன்றம் பல்வேறு சமூக வேலைகளில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யார், எங்களுடைய குழுவினரின் நோக்கம் என்ன, எவ்வாறு இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், என் கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்து கல்வி பெற்று கல்விக்கு செல்ல முடியாத சூழலிலும் கூட மழையிலும் சரியான சாலை வசதிகள் இல்லாமலும் பயணித்து கொண்டிருந்தோம். அது அனைவரும் அறிந்ததே. கிட்டத்தட்ட 47 வருடங்களாக எத்தனை தலைமுறைகளை இது கடந்து வந்திருந்து இத்தலைமுறையில் இக்கனவு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றால், எங்கள் கிராமத்தினுடைய விடிவு காலம் கிடைக்கப்பட்டு விட்டது என்றே எண்ண வேண்டும். இப்பாலம் ஊர்கூடி தேர் இழுத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் இப்பாலம் எங்களுடைய இளைஞர்களின் எங்களுடைய கிராமத்து உறவுகளின் ஊர் பொதுமக்களுடைய
நீண்ட ஒத்துழைப்புக்கு கிடைக்கப்பெறக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். மழை பெய்தால் தண்ணீர் வரக்கூடிய இந்த சப்ளை சேனலில் தான் இத்தனை வருஷமாக நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். தற்பொழுது இந்த பாலம் நிறைவு பெற்றால் இந்த பாலத்தின் மீது நடந்து செல்வோம். இந்த ஏருடைய உட்பகுதியில்தான் இத்தனை வருடங்களாக கடந்து கொண்டிருந்தோம். இதுதான் நாங்கள் செல்லக்கூடிய வழித்தடம். தற்பொழுது இந்த பாலம் நேரடியாக இந்த பாலம் கிடைக்கப்பெற்று இந்த பாலம் வேலை முடிபெற்றால் இந்த பால இந்த பாலத்தின் மூலம் மிகப்பெரிய விடிவு காலம் கிடைக்கும். ஐயா சாமிநாதன் ஐயா முருகன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கம். உங்களுடைய நீண்ட ஒத்துழைப்புக்கு எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு வரம் மறந்துவிட முடியாது. ஒத்துழைப்புகள் என்றால் அதுபோன்ற ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றதில் எங்களுடைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைப்பெற்றது மறந்துவிட முடியாது. ஐயா மிக்க நன்றி. தற்பொழுது எங்கள் பகுதிக்கு நீங்கள் இல்லை என்பது சற்று மனதிற்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய பணி வெவ்வேறு இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டதால் கிடைத்தவரை எங்களுக்கு மிக அற்புதமாக லக்கியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஐயா பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இதற்கு நீண்ட ஒத்துழைப்பு நீண்ட ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்கியுள்ளது. முதல் முறையாக இதே இடத்தில் இந்த புளியமரத்திலிருந்து இந்த வேப்பமரம் வரை பனம் சாலையை அமைத்து 2015 பனமரங்களை அமைத்து அதன் மீது மக்களை நடக்க செய்ய வைத்தோம். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட அலுவலகங்களை அணுகி ஒவ்வொரு துறை ரீதியாக இதை சந்தித்து எங்களுடைய நீண்ட கோரிக்கையை நாங்கள் அவர்களிடம் கொண்டு சேர்த்து இந்த இன்னல்களுக்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய பலனாகத்தான் இந்த பாலம் இங்கே கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒத்துழைப்பை நல்கிய உயர்திரு அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக மாதப்புண்ணிய நண்பர்கள் நட்பணி மன்றத்தினுடைய சார்பாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கனவு காண்பது என்பது எளிதல்ல. அந்த கனவு நிறைவேறும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தம் பேரானந்தம். இடுப்பளவு தண்ணீரில் சென்று கொண்டிருந்து கடந்த காலங்கள் என்றும் நினைவு விட்டு மறக்க முடியாது. இந்த இளைஞர்கள் நண்பர்கள் கிராமத்து ஊர் பொதுமக்கள் அனைவருடைய நீண்ட ஒத்துழைப்புக்கே கிடைக்கப்பெற்ற பாலம் இப்பாலம். அக்கரையின் மேலே ஒரு விவசாயி நின்று கொண்டிருப்பதை நீங்கள் காண முடியும். இந்த பாலத்தினுடைய பகுதியில் அந்த விவசாயியுடைய நிலத்தின் மீது தான் இந்த பாலம் கட்டுவதற்காக அனுமதி கோரப்பட்டது. அவருடைய பெயர் திரு பாணி அவர்கள். அவருடைய நிலத்தை 5 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கினார். இன்றுடன் பதிவு செய்யப்பட்டு சத்தியமங்கலம் பதிவுத்துறை மூலம்
வருவாய் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்றுடன் 2 வருடங்கள் ஆகிறது. அந்த 2 வருடங்களுக்குரிய அவர் எண்ணியது, இந்த கிராமமே இதன் மீது பயணம் செய்தால் இந்த கிராமத்திற்கு விடுவி என்றால் என் நிலத்தை நான் தானமாக தருவதற்கு என்னுடைய முழு சம்மதத்தை நான் தெரிவிக்கிறேன் என்று அந்நிலத்தை 5 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கினார். அதற்கு பக்கத்தில் உள்ள விவசாயி 200 நிலமும் இதுக்கு எழுதி கொடுக்க வேண்டிய நிலையும் இருந்த சூழலில் திருமதி செல்வி சிவலிங்கம் அவர்கள் தற்பொழுது இந்த கிராமத்தில் இல்லை என்றாலும் கூட தன்னுடைய கிராமத்துக்கு இதன் மூலம் விடைவு கிடைக்க பெற்றால் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி என்று இருவரும் சேர்த்து தலா 5 சென்ட் வீதம் 10 சென்ட் நிலங்களை தானமாக இக்கிராமத்துக்கு எழுதி கொடுத்தனர். அதன் மூலமே இன்று மிக எளிதாக அவ்விடத்தை நாம் பாலம் கட்டுவதற்கு மிக ஏதுவாக அமைக்கப்பெற்றதுக்கு நண்பர்கள் நட்பணி மன்றம் சார்பாக எத்தனை முறை சொன்னாலும் போதாது. அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் கிராமத்திலிருந்து சென்று சென்னையில் பணிமுதிர்ந்தாலும் கூட சக நண்பர்கள் சென்னை வாசிகளாக தற்பொழுது இருந்தாலும் கூட சென்னையிலிருந்து எங்களுக்கு மேலும் ஆதரவுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு எங்களுடைய நண்பர்கள் நட்பணி மன்றம் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வானொலியை